ஹலோ கைஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ரெக்ரூட்மெண்ட் போட்டிருந்தாங்க. அதோட அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல என்னென்ன வேகன்சிஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், குக், வாட்டர்மேன், அதுக்கப்புறம் சானிடரி ஒர்க்கர், காபீஸ் அட்டெண்டன்ட், ரூம் பாய், வாட்ச்மேன், புக் ரீஸ்டோரர், லைப்ரரி அட்டெண்டன்ட் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய வேகன்சிஸ் போட்டிருந்தாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 367 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸாமை வந்து சீக்கிரமா என்னைக்கு வைக்க போறாங்க அப்படின்றத அப்டேட் பண்ணுவாங்க. அண்ட் இதோட அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க அதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத நான் வந்து சொல்ல போறேன். அட்மிட் கார்டு வந்து August 19 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்ல தான் நம்ம இப்ப இருக்கோம். ஸோ இந்த வெப்சைட் குள்ள போய் தான் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணும். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் அதுல நீங்க வந்துட்டு ரைட் சைட் பாத்தீங்க அப்படின்னா, டவுன்லோட் ஹால் டிக்கெட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சாப்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், குக், வாட்டர்மேன், ரூம் பாய், வாட்ச்மேன், புக் ரீஸ்டோரர் அண்ட் லைப்ரரி அட்டெண்டன்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகும் போதே காமிக்கும் டவுன்லோட் ஹால் டிக்கெட் ஃபார் த போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன போஸ்ட் இருக்கோ அதுக்கெல்லாம் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் காமிக்கும். ஸோ இதுல போய் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பர் இதுல போட்டுட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கும். சப்மிட் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கும். அந்த பக்கத்துலயே வந்துட்டு உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம எக்ஸாமுக்கு இதை வந்து நீங்க பிரிண்ட் எடுத்து கொண்டு போற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆனால் அது வந்து பிரிண்ட்டும் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எதனா போடுறாங்க அப்படின்னாலும், ரெக்ரூட்மெண்ட் எதனா போடுறாங்க அப்படின் போது உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் டக்குன்னு வரணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.